தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா, ஸ்விக்கிஸ், ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். விஞ்ஞானம் வளர்ந்து நிற்கிற காலத்தில் எவ்வளவோ ஈஸியான முறையில் நம்ம எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது உட்காந்த இடத்துல நம்ம எல்லா வேலைகளும் செய்ய முடியும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக. ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்தே நிறைய விஷயங்கள் நம்ம விரல்குள்ளே அடக்கமாயிடுச்சுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம இதுக்கு முன்னாடி கூட டிக்டாக்கை பற்றி போட்டிருந்தோம், அதில் இருந்த பாதிப்பை பற்றியும் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஸ்விக்கிஸ் மாதிரியான வந்திருக்கிற இந்த ஆப் மூலம் என்ன பாதிப்பு அடையுவோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தாத்தா பாட்டி காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. சத்திரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே வழிபோக்குறதுக்கெல்லாம் இலவசமாக சாப்பிட்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா காலத்தில் ஒன்று ரெண்டு ஹோட்டல், அதாவது திருவிழா காலத்தில் நம்ம வெளியூர் எங்கேயோ போயிட்டா ஹோட்டலில் சாப்பிடும். மற்றபடி நமக்கு ஹோட்டல் நினப்பு கூட வராது, ஏன்னா நம்ம அம்மாவே நமக்கு எல்லாமே செஞ்சு போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போது நம்மளோட காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உணவு செய்கிறதுன்றது ரொம்பவே கம்மியான நேரம், அதாவது ஒரு விடுமுறை நாளில் அதுவும் மதிய சாப்பாடு காலைல டிஃபன் மட்டும் தான் செய்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அதுவும் சென்னை மாதிரியான நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் எல்லாருமே வேலை செய்வாங்க, அதனால் சமையல் கட்டுக்கு போகிற டைமே இருக்காது, அதனால் முக்காவாசி ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா தெருவுக்கு 10 ஹோட்டல் உருவாச்சு. 10 ஹோட்டல்லையுமே பொருட்கள் தீந்து போகிற அளவுக்கு வியாபாரம் ஆச்சு. அப்போது வீட்டில் யாருமே சமைக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாதிரியான பெரிய பெரிய நகரங்களில் கண்டிப்பாக யாருமே சமைக்கிறது கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாதத்தை மட்டும் வடிச்சிட்டு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போகிற வேலை எங்கேயாவது சாம்பார் சட்னியோ அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. நைட்டும் அதே போல தான், சாம்பார் சட்னி குருமா மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பாடை மட்டும் வடிச்சுப்பாங்க. ஏன்னா குழம்பு, காய்கறி, ரசம், கறி இன்பெல்லாம் வைக்கணும்னா உங்களுக்கு காய்கறி வெட்டணும், நிறைய வேலை இருக்குது, அதனால சாதத்தை மட்டும் வடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ இதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ நம்ம ஸ்விக்கியோ, ஜொமேட்டோவோ, ஊபரோ ஏதோ ஒன்று நம்ம ஆர்டர் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி அவங்க வேற யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு எடுத்து வந்து தராங்க, எல்லாமே கரெக்ட். இது ஒரு ப்ளஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, இங்கே ஹவுஸ் ஸ்டேஷனில் இருக்கிறீங்க, சுற்றி கித்தி எங்கேயுமே ஹோட்டல் இல்லை, உங்களால் வெளியே போக முடியாத சூழ்நிலை. அப்போ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி உங்களுக்கு உணவு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஓகே. ஆனால் வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லோரும் இருக்கும்போது நமக்கு சமைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் நம்ம இந்த மாதிரியான ஆப் மூலமாக ஆர்டர் செஞ்சு சாப்பிடும் போது என்னெல்லாம் விளைவுகள் வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு உண்மை சம்பவம் சொல்ல போகிறேன், அதாவது சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு சென்னையில் ஒரு பரபரப்பான சிட்டியில். அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அவருக்கு சிக்கன் நூடல்ஸும் வந்திருக்கு. அவர் சிக்கன் நூடல்ஸை பிரித்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாரு. பாதி சிக்கன் நூடல்ஸ் சாப்பிட்ட பிறகு அதில் ஒரு ரத்த கரை படைஞ்ச, அதாவது பயன்படுத்தின ஒரு பேண்டேஜ் உள்ளே இருந்திருக்கு. பார்த்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவருக்கு வாமிட் வர மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வாமிட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் அந்த நூடல்ஸில் இருக்கிற அந்த ரத்த கரை படைஞ்ச பேண்டேஜையும் ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்விக்கி கிட்ட கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸ்விக்கி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நாங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சீக்கிரமாக பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறம் கூட ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் கூட டைஅப் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணார்னா நேராக ஹோட்டலுக்கே ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ ஹோட்டலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேக்கிங் பண்ணவருக்கு கையில் அடிபட்டிருந்ததாகவும் தவறுதலாக பேண்டேஜ் அது உள்ள விழுந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு அசால்ட்டான பதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு ரத்தக்கரை படிஞ்ச ஒரு பேண்டேஜ், அதை அவர் தெரியாமல் ரத்தம் பட்டு அந்த உணவை சாப்பிட்டா அவருக்கு என்னெல்லாம் வந்திருக்கும் நினச்சி பாருங்க. ஒரு ரத்தத்தால் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தங்க ரத்தம் இன்னொருத்தர் கலந்தால் என்ன ஆகும், நிறைய விஷயம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஸோ இது மாதிரியான நம்ம வந்து ஒரு அன்னோன் பர்சனை நம்ம நோக்கி போகிறோம், அதாவது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வேறு எதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறோம், எல்லாமே கரெக்டு தான், பட் அது வந்து சுத்தமாக இருக்குதா, நல்ல ப்ராடக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம முழு நேரமும் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் தராங்க, பிரித்து சாப்பிட்றோம், அதில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, என்ன பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்னு எந்த விஷயமே நமக்கு தெரியாது. அதனால் மேக்ஸிமம் இனிமேல் நாம் வீட்டில் சத்தான உணவு, இப்போ நம்ம கையில் இன்டர்நெட் இருக்குது, எதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நல்லது, எதெல்லாம் சாப்பிட்டா கெட்டது அப்படின்றத தட்டினாலே கூகுளில் வந்துட போகுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நல்ல உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்க, ஏன்னா ஆரோக்கியம் தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். காசு பணம் எவ்வளோ வேணால் இல்லைனாலும் இருக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை. ஆரோக்கியம் இருந்தால் தான் சந்தோஷம் இருக்கும். காசு இருந்தால் தான் சந்தோஷம் இருக்குன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அது வந்து ஒரு ஜீரோ தான். காசு வாழ்க்கைக்கு தேவை தான், ஆனால் காசு மட்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லை. நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, முக்கியமானது நம்ம ஆரோக்கியம் தான். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா சத்தான உணவுகள், ஹைஜீனிக்கான உணவுகளை சாப்பிடணும். அதுக்கு நம்ம வீட்டில் தயாரித்து சாப்பிட்றது மட்டும்தான் நல்ல வழி. நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, ஆனால் டெய்லியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத தவிர்த்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நிறைய இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு.
நம்மளோட சோம்பேறித்தனத்தை அவங்க பலமா யூஸ் பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு போறாங்க. அதனால நம்ம உடம்பு தான் கெட்டு போகுது. ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஸ்விக்கி, ஊபர், சுமாட்டோ இது மாதிரிலாம் வந்து ஆப் நல்ல விஷயம், ஆனால் அதை தொடர்ந்து டெய்லியும் வாடிக்கையாக வச்சுக்காதீங்க. ஒரு மாசத்துல ஒரு நாள் இல்ல வாரத்துல ஒரு நாள் அப்படின்னா கூட பரவாயில்ல. அதுவும் கஷ்டமான உங்களால முடியல, சாப்பாடு செய்ய முடியல, வேற எங்கேயுமே இல்லாத சாப்பிட முடியல அப்படின்ற சூழ்நிலை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஆபத்துக்கு பயன்படுத்தினா எதுவே தப்பு கிடையாது, ஆனா அன்றாடம் பயன்படுத்தினாதான் அது தப்பாயிடும். இந்த விஷயத்த பாசத்தோட உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது நம்ம தமிழ் சினிமா சேனல். கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, இந்த வீடியோ கேட்குற ஒரு ரெண்டு பேராவது இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.